அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஜு லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு விலாக் தான் பார்க்க போகிறீங்க. ஆமாங்க, அம்மா வீட்டில் உள்ள வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவும் பாருங்கள். இப்போ வீடியோவை பார்க்கலாம், வாங்க. பாருங்கள், அம்மா வீட்டில் தக்காளி பழம் எவ்வளோ சூப்பராக பழுத்துருக்குதுன்னு. அதை நம்ம பறித்து எடுத்துக்கிறலாம். பாருங்க, சின்ன நெல்லிக்காய் எவ்வளோ கொத்து கொத்தா இருக்குதுன்னு. இதில் வைட்டமின் சி நிறைய இருக்குது, அதனால இந்த நெல்லிக்காய் சாப்பிட்றது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. அடுத்து இன்னைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இடியப்பம் தான். இடியப்பத்தில் கொஞ்சம் துருவன தேங்காயும் கொஞ்சம் வெள்ளை சீனியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணால் நல்லா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி தான் நாங்கள் இன்றைக்கி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம். நீங்கள் வெள்ளை சீனிக்கு பதிலாக நாட்டு சீனி கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு தோட்டத்துக்கு போயிட்டோம். நான் ஊருக்கு கொண்டு வர்றதுக்காக ரம்ப இலை பறித்தேன். பாருங்கள் இது எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு. இந்த ரம்ப இலை வந்து நம்ம நான்வெஜ் பிரியாணி எல்லாத்துக்குமே சேர்க்கலாம், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து இது மரவள்ளிக்கிழங்கு செடி. இப்போ இந்த மேலே உள்ள செடியை ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு. கட் பண்ணிவிட்டு கீழே உள்ள வேற இந்த மாதிரி மண்ணை ஃபுல்லாக நல்லா கொத்தி விட்டுட்டு நம்ம இந்த மாதிரி பிடிச்சி இழுத்தோம்னா உள்ளே உள்ள கிழங்கு மேலே வந்துடும். பாருங்கள் மரவள்ளிக்கிழங்கு எவ்வளோ சூப்பராக வந்திருக்குதுன்னு. இந்த மாதிரி சின்ன சைஸ் மரவள்ளிக்கிழங்காக இருந்தாலே நம்மளுக்கு சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் பெருசாகிடுச்சுன்னா நம்மளுக்கு நார் நாராக வரும், நல்லா இருக்காது. அதனால் மரவள்ளிக்கிழங்கு இந்த மாதிரி மீடியம் சைஸில் வரும்போதே நாங்கள் அதை எடுத்துட்டோம். இந்த மாதிரி நல்லா தண்ணியில் கழுவிடணும், ஏன்னா அது ஃபுல்லாக மண்ணில் இருக்கிறனால அந்த மரவள்ளிக்கிழங்கு ஃபுல்லாக மண்ணாக இருக்கும். அதனால் நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பீலரை வச்சு அதோட மேல் தோல் எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி சீவி எடுத்துக்கிறணும். சீவி எடுத்துகிட்டு நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறலாம். இந்த மரவள்ளிக்கிழங்கை நம்ம இட்லி தட்டில் வச்சு வேக வச்சு சாதாரணமாக சாப்பிட்லாம். அப்படி இல்லைனா நீங்கள் அதோட கொஞ்சம் துருவன தேங்காயும் சீனியும் கலந்து கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நாங்கள் பனங்கிழங்கு தான் வேக வச்சோம். இது இந்த மாதிரி பனங்கிழங்கு சீசன் உள்ள டைமில் நிறையா பனங்கிழங்கை வாங்கி இந்த மாதிரி வேக வச்சுக்கிடுவாங்க. வேக வச்சு இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து எடுத்து நம்ம வெயிலில் நல்லா காய வச்சிடணும். பாருங்கள் நல்லா இந்த மாதிரி காய வச்சாச்சு. இது நல்லா காயிற அளவுக்கு ஒரு வாரத்துக்கு நல்லா காய வைக்கணும். நான் இந்த வீடியோட லாஸ்ட்டில் அந்த பனங்கிழங்கு காஞ்சதை நான் காட்டுறேன், பாருங்கள். அடுத்து நாங்கள் இன்றைக்கி லஞ்சுக்காக வாழை மரத்துலேருந்து இலை தான் வெட்டினோம். பாருங்கள் இந்த ஒரு வாழை இலையே எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு. நம்ம வாழை இலையில் சாப்பிட்றது நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது, அதனால் உங்களுக்கு இந்த மாதிரி டைம் கிடைக்கும்போது நீங்கள் வாழையில் சாப்பிடுங்க. இதை நம்ம கட் பண்ணி மூணு பேர் சாப்பிட்லாம். அடுத்து இது செவ்வாழை, அதுலேயும் நான் இலையை எடுத்துக்கிட்டேன். பாருங்கள் இப்படி எல்லா இலையும் எடுத்து நாங்கள் நல்லா கட் பண்ணிவிட்டு நாங்கள் க்ளீனாக கழுவிட்டோம். இந்த வாழை மரத்தை நம்ம வீட்லேயே வளர்க்குறதுனால நம்ம எந்த கெமிக்கலுமே சேர்க்கலை, அதனால் நம்ம பயப்படாமல் சாப்பிட்லாம். இன்றைக்கி நாங்கள் லஞ்சுக்கு மஞ்சள் சோறும் மட்டன் கிரேவியும் மட்டன் சுக்காவும் தான் செஞ்சுருந்தோம். அதுவும் இந்த வாழை இலையில் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் இன்னுமே சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோவில் உள்ள எல்லா ரெசிபியோட லிங்க்கும் நான் ஏற்கனவே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அடுத்து ஈவினிங் கிட்ஸ் எல்லோரும் நல்லா ஜாலியாக விளையாண்டாங்க. இவங்க தான் என் தம்பியோட சன். இவங்களுக்கு பல்லு முளைச்சிருச்சு, இப்போ 9 மந்த் ஆகுது. நாங்கள் வந்து சின்ன குழந்தைங்களுக்கு ஃபஸ்ட்டு பல்லு முளைக்கும் போது பல்லரிசின்னு செஞ்சு வீட்டில் உள்ள எல்லாருக்கும் கொடுப்போம். அதை தான் இன்றைக்கி நாங்களும் செஞ்சோம். இந்த சாருக்கு தான் நாங்கள் பல்லரிசி கொடுத்தோம். பார்க்க தான் அமைதியாக இருக்கிறாங்க, ஆனால் ரொம்ப சேட்டை. நம்ம யார் வம்புக்கும் போகிறதில்ல, யார் தும்புக்கும் போகிறதில்ல, நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுனு போயிடுறது. இப்போ இந்த பல்லரிசியை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு 1 கிலோ பச்சரிசி எடுத்துக்கிறணும். அந்த பச்சரிசியை நம்ம நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறலாம். இந்த பச்சரிசியை நம்ம 1-3 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வைக்கணும், ரொம்பவும் ஊறிடக்கூடாது. நாங்கள் 1 கிலோ பச்சரிசிக்கு 2 தேங்காய் எடுத்துருக்குறோம். ரொம்ப காஞ்ச தேங்காய் எடுத்துக்கிறாதீங்க, கொஞ்சம் இளந்தேங்காயை உள்ள மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. இதை நல்லா இந்த சைஸ் அளவுக்கு நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிறணும். நம்ம 3 மணி நேரம் ஊற வச்ச பச்சரிசியோட அந்த தேங்காயை சேர்த்துக்கிறலாம்.
அதோட அரை கப் சீனியும் சேர்த்துக்கிறோமோ. இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறணும். இதை குக் பண்ணலாம் தேவையில்லை, இந்த மாதிரி ராவாக தான் செய்யணும். நல்லா இதை சீனியும் பச்சரிசி தேங்காய் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறணும். அவ்வளோதான், இந்த பல்லரிசி ரெடி ஆயிடுச்சு. இதை நாங்கள் சொந்தக்காரவங்களுக்கு, பக்கத்து வீட்டில் உள்ளவங்களுக்கெல்லாம் நாங்கள் கொடுப்போம். இதே மாதிரி நாங்களும் இன்றைக்கி செஞ்சு கொடுத்தாச்சு. அடுத்து இந்த பனங்கிழங்க பாருங்கள், இது நல்லா ஒரு வாரம் காஞ்ச பனங்கிழங்கு பாருங்கள், எவ்வளோ நல்லா ஸ்ட்ரிப்பாக இருக்குதுன்னு. இதை நான் உடச்சி கட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ கிறிஸ்பாக இருக்குதுன்னு. இதை சவுண்டை நல்லா கேளுங்க. இதை உடைக்கும் போது நல்லா டக்குன்னு உடையும், அந்த அளவுக்கு நல்லா நம்ம கிறிஸ்பாக அதை நல்லா காய வைக்கணும். அப்படி இதை கடித்து சாப்பிட முடியாதவங்க என்ன செய்வாங்கன்னா, இதை ரைஸ் மில்லில் கொடுத்து நல்லா மாவு மாதிரி அரைச்சி எடுத்துக்கிடுவாங்க. அதையும் நான் காட்டுறேன் பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மாவை அரைச்சி வாங்கி வச்சுக்கிடுவாங்க. இதுலேயும் சீனி தேங்காய் பூ போட்டு சாப்பிடுவாங்க, இல்லைனா சும்மாவே சீனி மட்டும் கலந்து சாப்பிடுவாங்க. இல்லைனா நீங்கள் கோதுமை மாவில் கூட இந்த மாவை கலந்து நம்ம கோதுமை தோசையாவோ இல்லை சப்பாத்தியாவோ கூட சொல்லலாம், சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதையே நம்ம செய்கிறோம்னா பனங்கிழங்கு சீசன் முடிஞ்சவொடனே சில பேருக்கு பனங்கிழங்கு சாப்பிட்ணுன்னு ஆசை இருக்கும். அந்த மாதிரி டயத்தில் சீசன் இருக்கும்போது இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிடுவாங்க, செஞ்சு வச்சுக்கிட்டு இதை சாப்பிடுவாங்க. இந்த பனங்கிழங்கு இந்த மாதிரி செய்கிறது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. அவ்வளோதான், நாங்கள் ஊருக்கு கிளம்பியாச்சு. ஊருக்கு கிளம்பும்போது அம்மா வீட்டிலேருந்து என்னென்ன கொண்டு போனேன்னு நான் ஊரில் போய் காட்டுறேன் உங்களுக்கு. அவ்வளோதான், இப்போ நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். அடுத்து அம்மா வீட்டிலேருந்து நான் என்னென்ன கொண்டு வந்தேன்னா, இந்த பனங்கிழங்கு, அடுத்து தேங்காய், இந்த கவரில் என்ன இருக்குதுன்னா கருவேப்பிலை, அதுக்குள்ளே பாருங்கள் ரம்பையில் இருக்குது. இது நம்ம ஏற்கனவே பறித்த ரம்பையில் தான். நீங்கள் கேட்பீங்க கருவேப்பிலை கூட அங்கேருந்து கொண்டு வருவீங்கன்னு. இந்த கருவேப்பிலை நல்லா ஸ்மெல்லாகவும் நல்லா ஃப்ளேவராகவும் இருக்கும். இந்த கருவேப்பிலை வாசம் அவ்வளோ சூப்பராக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் எப்போவுமே ஊருக்கு போயிட்டால் கருவேப்பிலையும் ரம்பையிலையும் கொண்டு வந்துடுவேன். அடுத்து நோன்பு வர்றதுனால நான் சர்பத்தும் வாங்கிட்டு வந்திருந்தேன். இது காதரியா நன்னாரி சர்பத் தான். இதில் கலர் எதுவும் ஆட் ஆகிருக்காது, ஒயிட் கலரில் தான் இருக்கும். இதை நம்ம சாப்பிடும்போதே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.